இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பார்த்தினா நம்மளோட ஓட்டர் ஐடியோட மொபைல் நம்பரை எப்படி வந்து லிங்க் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா வந்து பார்க்க போறோம். ஆன்லைன் மூலமாகவே மொபைல் நம்பர் ஓட்டர் ஐடியில எப்படி லிங்க் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். பாக்கிறதுக்கு முன்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியில நீங்க ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடியிலயும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட ஐடி நேம் பாத்தீங்கன்னா பாலமுருகன் டெக், நீங்க சர்ச் பண்ணி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ அதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய டெக் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் எல்லாமே டெய்லிக்கு வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். சோ ஃபாலோ பண்ணி அங்கேயும் செக் பண்ணி பாருங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஓட்டர் ஐடியோட மொபைல் நம்பர் நீங்கள் லிங்க் பண்ணுறதுக்கு பிளேஸ்டோர்லேருந்து நீங்கள் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓட்டர் ஹெல்ப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை யூஸ் பண்ணி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணதுமே இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா அப்படி தான் வந்திருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கார்னரில் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுமே மேலே பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த லாகின் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இப்போ தான் நீங்கள் வந்து நம்ம வந்து மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ண போகிறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நியூ யூசர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மொபைல் நம்பரை ஓட்டர் ஐடியோட லிங்க் பண்ணணும் நினைக்கிறீங்களோ அந்த மொபைல் நம்பர் இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து ரிஜிஸ்டர் ஆயிரும். ரிஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஓட்டர் ஐடி இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஐ மீன் எதை சொல்கிறேன்னா ஓட்டர் ஐடியோட நம்பர் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த பேஜே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் திருப்பியும் உங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணதுமே ஓடிபி வரும். ஓடிபி ரிஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் நீங்கள் ஹோம் பேஜுக்கு வந்துடணும். ஹோம் பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து கரெக்ஷன்ஸ் ஆஃப் என்ட்ரிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிடுங்க. நாலாவது ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா வந்து லெட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ப்ளூ கலரில், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டர் ஐடி வந்து நம்பர் இருக்குது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. எஸ் ஐயாவ ஓட்டர் ஐடி நம்பர் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஓட்டர் ஐடி நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க, அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஓட்டரில் இருக்கக்கூடிய எல்லா விதமான டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதுமே உங்களோட நேம் இதெல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க, நேம்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஆதார் கார்டு நம்பர் இருக்குன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ ஆதார் கார்டு நம்பரும் நீங்கள் அந்த இடத்துல வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் அதை பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைவசி காரணமாக அதை வந்து நான் ஹைட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து மேலே வந்து இருக்கும், நான் அதை வந்து ஹைட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ இந்த பேஜ் உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களோட நேம்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை மட்டும் என்டர் பண்ணிட்டு கீழே நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து கரெக்ஷன்ஸ் ஆஃப் என்ட்ரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க, ரெண்டாவதாக அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா நேமு ஜெண்டர் டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி வரிசையாக பார்த்தீங்கன்னா வந்து நிறையா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் எது வேணாலுமே நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து மொபைல் நம்பர் தான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். லைட்டாக நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா மொபைல் நம்பர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டதுமே மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க, என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து கொடுத்துருப்பாங்க, மேலே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பரை வச்சு தான் நம்ம வந்து நம்மளோட மொபைல் நம்பர் வந்து சேஞ்ச் ஆச்சா இல்லை அப்படின்றத நம்மளால் வந்து ட்ராக் பண்ணி வந்து பார்த்துக்க முடியும். ஸோ அதனால் அந்த நம்பரை இதில் ஏதாச்சும் ஒரு இதில் வந்து எழுதி வச்சுக்கோங்க, இல்லாட்டி அந்த பேஜ் அப்படியே வந்து ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா வந்து பிளேஸ் வந்து கேட்டிருப்பாங்க, நீங்கள் இருக்கக்கூடிய பிளேஸை வந்து இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிடுங்க. ஸோ என்டர் பண்ணிட்டு இந்த ஆப்போட ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்போட ஹோம் பேஜுக்கு வந்துருங்க. வந்ததுமே கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, ஸோ அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுமே இதில் வந்து ஸ்டேட்டஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் உங்களை எழுதி வைக்க சொன்னல, ஸோ அந்த நம்பர் இந்த இடத்துல என்டர் பண்ணி ட்ராக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஓட்டர் ஐடியோட மொபைல் நம்பர் வந்து லிங்க் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்ற எல்லா விதமான டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதில் நீங்கள் வந்து பார்த்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். கொஞ்சம் லேட்டராக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஓட்டர் ஐடியோட மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து லிங்க் ஆகிடும். இப்போ பார்த்துருப்பீங்க எப்படி ஆன்லைன் மூலமாக ஓட்டர் ஐடியில் வந்து நம்மளோட மொபைல் நம்பரை வந்து லிங்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். வேற என்ன கண்டென்ட் நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அதற்கான வீடியோஸுமே அடுத்தடுத்து நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும்.